2024 இன்ஜினியரிங் கவுன்சிலில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? என்னுடைய கம்யூனிட்டிக்கு எந்த காலேஜில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சீட்டு கிடைக்கும்? இந்த கேள்வியை தான் நீங்கள் எங்கே சுற்றி சுற்றி வந்து கேட்டாலும் இந்த கேள்வியை தான் எல்லாருமே கடைசியாக கேட்குறீங்க. இதற்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன பதிலை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் 1வது ரவுண்டு முடிஞ்சாதான் 2வது ரவுண்டு நடக்கும், 2வது ரவுண்டு முடிஞ்சாதான் 3வது ரவுண்டு நடக்கும். இப்போ போன வருஷம் 2023 1வது ரவுண்டு முடிந்த பிறகு எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு வேக்கன்சியை இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 வேக்கன்சி அப்படின்னு ஒன்று வரும். ரவுண்ட் 1 முடிந்த பிறகு எங்கெங்கெல்லாம் சீட் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி கொடுப்பாங்க. ரவுண்ட் 1 ஜென்ரலாகவும் ஒரு வேக்கன்சி கொடுப்பாங்க. ரவுண்ட் 1ல 7.5 மாணவர்கள் கலந்துக்குவாங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு வேக்கன்சி கொடுப்பாங்க. அந்த வேக்கன்சியில எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் இருந்தது உங்களுடைய கம்யூனிட்டிக்கு அப்படிங்கிறத இப்ப தெளிவா பார்க்க போறோம். அதனால இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்காக டிஎன்ஏக்கு தனியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டி டீச்சர்ஸ். அதாவதுங்க, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கிறது வந்து ஒரு ரவுண்டும் முடிய முடிய வேக்கன்சி வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. போன வருஷம் அடிப்படையில் ரவுண்ட் 1 முடிந்த பிறகு எங்கெங்க சீட் இருக்குன்னு இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதை நீங்க தெளிவா உன்னிப்பா போய் பார்க்கணும். பாக்குறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் முன்னாடியே போய் காலேஜ்ல அட்மிஷன் போட்டீங்கல்ல, நிறைய பேர் போய் அட்மிஷன் போட்டிருப்பீங்க. அவங்க எல்லாருமே தயவு செய்து இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா நம்ம போய் முன்னாடியே அட்மிஷன் போட்ட காலேஜ்ல வேகமா சீட்டு நிரம்பியிருக்கா, வேகமா எல்லாருமே சீட்டை எடுத்திருக்காங்களா அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்ப நம்ம வெப்சைட் வழியாகவே போய் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா தெரியுது நம்மளுடைய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி காலேஜா பாக்குறோம். உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். அதுல போட்டிருக்கு பாத்தீங்களா, ஓசி, பிசி, பிசிஎம்ஐ, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டியும் போட்டிருக்கு. அதுல வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்னு போட்டிருக்கு. பெரும்பாலான இடங்கள்ல சீட்டே முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸ்ல, இப்ப சிஇஜி கேம்பஸ்ல சுத்தமா முடிஞ்சிருச்சு. இதை நம்ம பாத்துக்கலாம். ஆனா நீங்க இதுல கவனித்து பார்க்க வேண்டியது என்னன்னா, ஓசியில எங்கெங்கெல்லாம் சீட்டு வேகமா முடிஞ்சிருக்கோ அந்த கல்லூரி எல்லாமே ஓரளவுக்கு நல்ல கல்லூரி தான். ஓசியில 0 அப்படின்னு வந்திருக்குல்ல, அந்த கல்லூரிய நீங்க தயவு செய்து எப்படியாவது அந்த கல்லூரிக்குள்ள போக பாருங்க. அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு கல்லூரியை ஓசியில தான் வேகமா சீட்டு நிரம்பும். அப்ப நீங்க பாருங்க, போன வருஷம் ரவுண்ட் 1 முடிந்த பிறகு ஓசியில எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா சீட்டை எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அந்த ஓசியில 0 அப்படின்னு இருக்கக்கூடிய கல்லூரிய நீங்க தயவு செய்து எல்லாருமே எழுதி வச்சுக்கோங்க. நீங்க வேணா பாருங்க இதுல எவ்வளவு சீட் இருக்கு. எத்தனையோ கல்லூரிகள் இருக்கு. நிறைய காலேஜுடைய இதை பாக்குறோம். ஒரு காலேஜுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டும் போட்டிருக்காங்க. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து இப்ப நான் சொல்றேன், இந்த பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த பிடிஎஃப் நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். ரவுண்ட் 1க்கான போன வருஷம் முடிந்த அந்த பிடிஎஃப் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கீழே இருக்கு. நீங்க வந்து போய் ஓபன் பண்ணி பாருங்க. ரெண்டு பிடிஎஃப்மே நான் கீழே வச்சிருக்கேன், வெப்சைட்ல கீழே வச்சிருக்கேன். ஓபன் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். 7.5க்கும் வச்சிருக்கேன், ஜென்ரலாகவும் வச்சிருக்கேன். நம்ம பார்க்குறோம் எந்தெந்த காலேஜா அவ்வளவு சீட்டு யாருமே வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியாம அப்படியே இருக்கு. ஆனா நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நமக்கெல்லாம் சீட்டு கிடைக்காது, நமக்கெல்லாம் இன்ஜினியரிங்ல எப்படி சீட்டு கிடைக்கும், நம்ம வீட்லயும் அப்பா அம்மா எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ எப்படியா போய் சேர்ந்துரு, எங்கேயா போய் வேகமா சேரு, இப்ப உனக்கு எல்லாம் சீட்டே கிடைக்காது. இங்க பாருங்களேன் அப்படியே இருக்கு சீட்டு. இதை விட இந்த வருஷம் வேற சீட்டை வந்து உயர்த்த போறாங்க. உயர்த்த போற காரணத்தினால உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து சீட்டு வந்து இந்த வாட்டி நிறைய இடத்துல அப்படியே இருக்கு. இங்க ராஜலட்சுமி, இப்ப நம்ம ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் பாக்குறோம் சென்னையில பாருங்களேன், அதுலயுமே ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல சீட்டு இருந்திருக்கு. அது வந்து அந்த ஓசியில எல்லாம் முடிஞ்சிருக்கு. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்திருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அப்புறம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா சீட் இருக்கு ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ல கூட. சோ அதனால மாணவர்கள், நீங்க வந்து டிபார்ட்மெண்ட்டை பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கல்லூரிக்குள்ள போறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இது ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு இந்த ஒரு லிஸ்ட் வந்து ரொம்பவே உதவியா இருக்கும். இதே போல ரவுண்ட் 2 முடிந்த பிறகு எங்கெங்கெல்லாம் சீட் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு வேக்கன்சியை நான் கொடுக்க பாக்குறேன். இப்ப நம்ம தெளிவா அங்க பாருங்களேன், சவிதா காலேஜ்லாம் சீட் அப்படியே இருந்திருக்கு. அதுலலாம் சீட்டு யாருமே எடுக்கலங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சோ நம்ம பாக்குறோம், அதெல்லாம் நம்ம தெளிவா பாக்குறோம். நீங்க வந்து தயவு செய்து ஓசிய பாருங்க. ஓசியில தான் ஃபர்ஸ்ட் சீட்டு முடியும். அதனால நீங்க இந்த கல்லூரிகள்ல ஓசியில வேக வேகமாக நிரம்பிய கல்லூரிகள் எல்லாமே
ஒரு மாணவர்கள் மத்தியில போன வருஷம் 2023 அதிகமா மாணவர்கள் மத்தியில விருப்பப்பட்டு எடுத்த கல்லூரி பாருங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் எல்லாம் வேகமா வந்து சீட்டு நிரம்பக்கூடிய ஒரு கல்லூரி தான். அந்த கல்லூரியில கூட வேகமா சீட்டெல்லாம் நிரம்பி இருக்கு. இதனுடைய PDF வந்து கீழே இருக்குங்க. PDF எங்க இருக்கு? இந்த PDF கொடுங்க, PDF கொடுங்கன்னு நீங்க கேட்காதீங்க. கீழே தான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் சேனலுக்கு வந்தீங்கன்னா அங்கேயுமே நான் கொடுத்துருவேன். இப்ப நம்ம பாக்குறோம், இதே போல இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேகன்சி எல்லாம் வரும், நம்ம தெளிவா பாக்கணும். அப்படி பார்த்துதான் நம்ம முடிவு பண்ணலாம். இங்க பாருங்க, ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ்ல போன வருஷம் வந்து சீட்டு அங்கங்க இருந்திருக்கு, ECEக்கெல்லாம் அப்படியே இருந்திருக்கு. பாருங்களேன், நீங்களே பாக்குறீங்க, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல சீட்டு இருந்திருக்கு. நீங்க வேணா தெளிவா வீட்டுல உட்காந்து இந்த PDF எடுத்து வச்சு எங்கெங்கெல்லாம் சீட்டு இருந்திருக்கு அப்படின்னு நீங்க எழுதுங்க. எழுதி தெளிவா பாருங்க. தெளிவா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதனால தமிழ்நாட்டில் 400 மேற்பட்ட கல்லூரிகள் இதில் இருக்கு. மீனாட்சி, இப்போ நம்ம பார்க்குறோம் மீனாட்சி சுந்தரராஜன் காலேஜ்லலாம் கூட அப்படியே சீட்டு இருக்கு. நீங்கள் வேணா பாருங்க, எல்லா இடத்துலையுமே சீட்டு இருந்திருக்கு. நீங்க தான் பயப்படுறீங்க, ஐயோ நமக்கு கிடைக்காதோ, நமக்கு கிடைக்காதோ, நமக்கு கிடைக்காதோன்னு. தயவு செய்து அந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இங்கே பாருங்க, SSN காலேஜ்லலாம் உங்களுக்கே தெரியும், அவங்க எப்பவுமே சீட்டை எடுக்கக்கூடிய கல்லூரி தான் அது. இந்த கல்லூரியிலாம் வேகமாகவே சீட்டு நிரம்பிடும், எப்பவுமே வருஷம் வருஷம் நிரம்பும். இந்த வருஷமும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பப்பட்டிருக்கு. நம்ம பார்க்குறோம், அதில் OC BC BCM எல்லா கம்யூனிட்டிலையுமே 00 தான் இருக்கு. அப்போ நம்ம தெளிவாக இதில் கவனித்து பார்க்க வேண்டியது என்னன்னா, OC-ல சீட்டு முடிஞ்சிருக்கா? நீங்கள் போய் இப்போ சேர்ந்துருப்பீங்க, சில கல்லூரியை எடுக்கலான் இருப்பீங்க, நீங்கள் ஒரு கல்லூரியை எடுக்கலான்னு ஆசையில் இருக்கீங்களா? அந்த கல்லூரியிலலாம் போன வருஷம் ரவுண்டு 1 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா OC-ல முடிஞ்சிருக்கா? அது அந்த கல்லூரியில் நீங்கள் போய் சேர்ந்துருக்கீங்களா? அதுதான் பெரிய கல்லூரியாச்சு இல்லை, உங்கள்கிட்ட எல்லாரும் சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ அதில் OC-ல முடிஞ்சிருக்கான்னு தயவு செய்து பாருங்களேன், அப்போ தெரிஞ்சு போயிரும்ல அது நல்ல கல்லூரியா, சீட்டு எல்லாருமே எடுக்கிறாங்களா, மாணவர்கள் அதிகமாக விருப்பப்பட்டு எடுத்திருக்காங்களா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த PDF-ஐ உங்கள் கையில் கொடுத்துட்டேன், நீங்களே பார்த்துக்க வேண்டியதுதான். நீங்கள் பொறுமையாக உட்காந்து வீட்டில் நிதானமாக, இந்த பாருங்கள் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை பார்க்குறோம், அதில் ஒரு ஒரு கம்யூனிட்டி அடிப்படையில் OC BC BCM-க்கு இருக்குது, சிவில் இன்ஜினியரிங்லாம் சீட்டு அப்படியே இருந்திருக்கு. இந்த கல்லூரியுமே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு ஓரளவுக்கு வேகமாக முடிஞ்சிருக்கு. அது கல்லூரி எப்படியோ அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்து கூட வேகமாக இந்த சீட்டை நிரப்பியிருக்கலாம். சில கல்லூரிகளில் வந்து முன்னாடியே உங்களுக்கு எல்லா பணமும் ஃப்ரீ, நீங்கள் வாங்க அப்படின்னு கூட முடிச்சிருக்கலாம். நீங்கள் இந்த பக்கமே யோசிச்சு பார்க்கணும், நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும், என்னடா இந்த காலேஜெலாம் இவ்வளோ வேகமாக வந்து சீட்டு நிரம்புதே, அப்போ இந்த கல்லூரிக்குன்னு சொல்ல அதிலலாம் சொல்லியிருந்தாங்க ஸ்காலர்ஷிப்னு. இது மாதிரி நிறைய கல்லூரிகள் ஸ்காலர்ஷிப் நாங்கள் ஸ்காலர்ஷிப் தர்றோம் அப்படின்னு சொல்லக்கூட அந்த வேகமாக அந்த சீட்டை நிரப்புறதுக்கு முன்னாடியே பெரிய கட் ஆஃப் மாணவர்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த மாணவர்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அவங்களே எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியும் ஒரு விஷயம் இருக்கு. நீங்க அதனால ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் இங்க பாருங்க, சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜை பார்க்கலாம், அப்படியே சீட் இருக்கு. ஸோ இதுல நீங்க தெளிவா பாத்துக்கலாம், கோயம்புத்தூருக்கு பாத்துக்கலாம், சென்னைக்கு பாத்துக்கலாம், மதுரைக்கு பாத்துக்கலாம், திருச்சிக்கு பாத்துக்கலாம், திருநெல்வேலிக்கு பாத்துக்கலாம், விழுப்புரத்துக்கு பாத்துக்கலாம். நீங்க எந்த ஊரா இருந்தாலும் உங்க ஊர்ல அந்த கல்லூரியில போன வருஷம் 1 ரவுண்டு முடிந்த பிறகு சீட்டு இருந்திருக்கா இல்லையா தெளிவா பார்க்கலாம். ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை பார்க்கணும் சென்னையில. இந்த கல்லூரியெல்லாம் அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் அடிப்படையில் நிறைய மாணவர்களை முன்கூட்டியே கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் உங்களுடைய ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய கல்லூரிகளாக பார்க்கப்படுது. அதனால ஃபீஸு கம்மி பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வந்து நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மாணவர்களே முன்னாடியே வந்து சேருவாங்க. இது நீங்கள் யதார்த்தமாக உங்களுக்கு தெரிகிற விஷயம்தான். ஸோ அதனால நீங்கள் பார்க்கலாம், அங்கே லோயாலா ஐகாம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது, பட் ஆனால் வேகமாக சீட்டு நிரம்பியிருக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, நிறைய கல்லூரிகள் உங்களை யார் யாரெல்லாம் கூப்பிடாம, எந்த கல்லூரிகள்லாம் பெரிய கட் ஆஃப் கூப்பிடாம இருக்காங்களோ அந்த கல்லூரிகள்லயே வேகமா சீட்டு நிரம்பியிருக்கு. நம்ம பாக்குறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் காலேஜ், நிறைய கல்லூரிகள் இதுல பாக்குறோம். சோ உங்களுக்கு தெளிவா இதுல எல்லாமே இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். நீங்க தெளிவா பார்த்து இதுல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜை பாக்குறோம், கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர். அதுல பாருங்களேன், யாருமே நான் கவர்மெண்ட் காலேஜ்லயே படிக்க மாட்டேன், எனக்கு வேணவே வேணாம் அப்படிங்க. ஆனா சீட்டு போன வருஷம் ரவுண்ட் 1 நிறைய பேர் எடுத்துட்டாங்களே. நீங்க உங்களுக்கு வேண்டாம் என்று ஒரு பொருளை தூக்கி போடும்போது அதா இன்னொருத்தவருக்கு உதவியா தான் இருக்கும். PSC காலேஜை பாக்குறோம், எனக்கு அந்த காலேஜ் எல்லாம் வேணாம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் வேணாம்னு சொன்னானா அவன் ஒரு 1 நம்பர் முட்டாளா தான் இருப்பான். அப்ப நம்ம ஒரு பொருள் வேணாம், இது எனக்கு இந்த சீட்டு வேணாம்னு தூக்கி போடும்போது அது இன்னொருத்தவங்களுக்கு உதவியா தான் இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஸோ நம்ம பார்க்குறோம், இதில் வந்து PSC-ல ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல சீட்டு இருக்கு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கு அதிலலாம் 1-2 இதில் இருந்திருக்கு சாண்ட்விச்லலாம். அதுக்கப்புறம் CIT-ல பார்க்குறோம், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அங்கேயுமே ஒரு சில இடத்துலலாம் சீட்டு இருந்திருக்கு. இந்த PDF-ஐ நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாருமே ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதே போல 7.5% இடஒதுக்கீட்டுக்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போன வருஷம் ரவுண்ட் 1 முடிந்த பிறகு எங்கெங்கெல்லாம் சீட்டு இருந்துச்சுன்னு
நீங்க தெளிவா பாருங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த எந்த காலேஜுக்கு நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு எந்த காலேஜ்ல எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்னு கேட்டீங்களா, அதுக்கான பதில் இந்த வீடியோ தான். நன்றி. அடுத்த வீடியோல ரவுண்ட் டூ முடிந்த பிறகு எங்கெங்கெல்லாம் சீட் இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல வர்றேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் பிரந்தின் தமிழ் கோபி. பாய், தேங்க்யூ.